என்ன பண்ண போறங்கறது இவட்ட முதல்ல கேப்போம். ஃபர்ஸ்ட் என்னடி பண்ணலாம்? லக்கேஜ் இருக்கு. வந்தனே தண்ணில குளிக்கணும். டானட காதல் என் காதல் கண்ணீரில போச்சு அது போச்சு மல தண்ணீரில. அலைய பாக்குற மாதிரி ஒரு ரூம் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த புல் தரைய பாக்குற மாதிரி ரூம் நாங்க எடுத்து இருந்தாலும் என்னைக்கு வாழ்க்கையில நம்பர் ஒன் நீ தான் அறிந்து. பயமா மழை பெய்யுது, அதோட புல் அதுல வந்து இதெல்லாம் ஒரு ஆட்டம் போடும் போதே வந்து வேற லெவல் ஃபீல் தான். இவா வந்து யானைய பாத்துட்டே நம்ம ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்கலாம். ஆமாங்க. சோ இதுதான் அப்படியே அந்த கேட்ல இருந்து வெளில வந்தா தெரியிறது. பயங்கர சீனரி பயங்கரமா இருக்கு. சாந்தில கண்டிப்பா காத்து அடிக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்த உங்களுக்கு காட்டியாவணும்னு சொல்லிட்டு வந்தோம். ஓகே என்ட்ரி வந்தாச்சு. யா வந்தாச்சு. ஆர் யூ ரெடி? Yeah. Yes. Let's go in. ஹலோ, ஹாய், வந்துட்டோம் ஒரு வழியா. ஸோ எங்கள் கைடு எங்களை பத்திரமா கூட்டு வந்துட்டாரு. ஸோ நாங்கள் இன்றைக்கி இங்கே என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் தெரியல. நாங்கள் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அப்படியே உங்கள்கிட்ட காட்டுவோம். ஓகே, வாங்க இறங்குங்க. என்ன பண்ண போறங்கறது இவட்ட முதல்ல கேப்போம். ஃபர்ஸ்ட் என்னடி பண்ணலாம்? வந்தோடனே தண்ணியில குளிக்கணும். அதுக்கு முன்னாடி பெட்டியை எடுக்கணும், ரூமுக்கு போகணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் தண்ணியில குளிக்கலாம். ஓகே ஓகே, ரெடியா? ரெடி சொல்லு. வீட்டுக்குள்ளயா வீடியோக்குள்ளயா? வாங்க வீடியோக்குள்ள. மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டோம். எல்லாரையும் பேக் வச்சுட்டுருங்க, நாங்கள் வரோம்னு சொல்லிட்டோம். பட் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி ஆகணும். இங்கே பாருங்க. ஸோ திஸ் இஸ் டஸ்கர்ஸ் ஹில் பை பாப்பிஸ் அணைக்கட்டி. ஸோ அங்கே தான் வந்துருக்கிறோம். ஸோ இந்த ரெசார்ட்ல தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். பண்ணிட்டு இங்கே சுற்றி இருக்கிற இடங்களுக்கு போய் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக ரெசார்ட்லேயே எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது, அதையும் வந்து குழந்தைங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வந்து என்னெல்லாம் கூத்தடிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. உள்ள போயிட்டு அவங்க பேக்லாம் வந்து பிரித்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம போய்க்கலாம். நம்ம கிட்ட வேலையை கொடுத்துருவாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நானும் அரவிந்தும் ஏன் வந்து கையில் டீக்கை போட உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக வந்து ஒரு சன் வியூவில் இப்படி எங்கேயாவது உட்காந்து டீ குடிக்கணும்னு ஆசை. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ கூட இன்னும் உனக்கு பர்ஃபெக்ட். ஏன் மூஞ்சில் சுளிர்னு வந்து அது எனக்கு தெரியல. நான் வந்து நிழலாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு ஜீவனை என் பக்கத்தில் உட்காந்து மேட்ச் பண்ணி. நம்ம குடும்பத்தோட ஆலமர விழுது அம்மா நிழல் நீ தான் பேபி. ஓகே, அண்ட் முக்கியமாக வந்துட்டு உள்ளே வந்தோடனே எங்களுக்கு சுலைமான் டீ கொடுத்து வந்து மலையேறி களைப்பாக வந்திருப்பீங்க. இந்தாங்க பிரிஸ்கா இங்கே அப்படி சொன்னாங்க. ஸோ குடிச்சிட்டே இருக்கிறோம். அண்ட் குடிச்சு முடிச்ச கப்பை விலக போடணும். ஸோ உள்ளே போய் மற்ற வேலையை பார்க்குறோம். அப்படியே தொடர்ந்து பாருங்கள். பின்னாடி பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி குளு குளுன்னு வந்துட்டு ஒருத்தர் இருக்கிறான். குளிர் தாடி குளிர்ந்து அம்மாவை தொடர் போட்டுக்கலாம். வாங்க, வெல்கம். வெல்கம் டு டஸ்கர்ஸ் ஹில் பை பாப்பிஸ். கை கொடுங்க. தேங்க்யூ. ஓகே, கீழே பார்த்து போங்க. ஹலோ, நான் கூட எனக்கு வெல்கம் சொல்ல மாட்டீங்களான்னு. உன் மேல எனக்கு எதுக்குமே மரியாதை உண்டு பேபி. ஏன்னு சொல்லு. ஏன்னா எனக்கு கை வலிக்கும் போது நீ தான் உன் மேல புடிச்சு ஒழுங்கா கேமரா எடுக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கள் ரூமை கண்டுபிடிச்சோம் நாங்கள் நினச்சோம். ஆனால் இது எங்கள் ரூம் இல்லையா? 102 தான் எங்களுக்கா, எப்பவும் நம்பர் 1 அரவிந்த் தானா? ஸோ 101 அவங்களுக்கு கொடுத்துட்டு 102 மலையை பார்க்குற மாதிரி ஒரு ரூம் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த புல் தரையை பார்க்குற மாதிரி ரூமை நாங்கள் எடுத்து. இருந்தாலும் என்னைக்கு வாழ்க்கையில் நம்பர் 1 நீ தான் அரவிந்த். பாரு, இதில் 2-1 இருக்குடா. எதுவும் இருக்கோ இல்லையோ, நீங்கள் வேலையை பாருங்க. என் பொண்ணு போது கஷ்டப்படுத்து போய் நான் தூக்கி வைக்கிறேன் பேபி. எல்லா வீடுமே வந்து பயங்கர கிளாஸியா இருக்குது. சோ நீங்க இதை எடுத்துட்டோம் அதை எடுத்துட்டோம் அந்த நம்பர் மாறிடுச்சு அது எனக்கு வந்திருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறது எதுவும் கிடையாது. கதவை திறந்து உள்ள போய் பாருங்க. இதை விட அது பெட்டரா, அதை விட அது பெட்டரானு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எந்த ரூம் எடுத்தாலும் பெஸ்டா இருக்கும். அதுதான் டஸ்கஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். அந்த முக்கியமா என் லக்கேஜ் இங்க இருக்குது, அதை நான் தூக்கிட்டு போறேன். அந்த லக்கேஜ் இல்லை, இந்த லக்கேஜ். ஓகே, வாழ்க்கையில அரவிந்த் பிரிஞ்சு ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நொடி கூட இருந்தது இல்லை. பட் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரிவெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால ஒரு
இல்ல பேபி அதுதான், அதை விட பெட்டரான ஒரு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் இருக்கும் போது ஐயோ சண்டை போடுறாங்க. சரி ஓகே பிரச்சனை கிடையாது மக்களே. ஸோ வேண்டாம் அருண் அருண் ஐ மிஸ் யூ அருண் ஐ மிஸ் யூடா. என் பொண்ணு டிராப் பண்ணிட்டு நீ எல்லாமே உனக்கு கன்வீனியன்ட் இருக்கான்னு பார்க்க வந்தேன், என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருந்தேன். இல்லடா ஐ லவ் யூடா. ஆமாங்க அருந்து இந்த பெட்டியை மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொண்டு போய் ரூம்ல வைங்க. உள்ள என்னென்ன சர்ப்ரைசிங் எலமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பாருங்க. டன் 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 டடடா டன் 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 டடடா டடடா. நீங்க எல்லாமே என்ன இருக்குடா யானை. ஸோ வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓ வந்துட்டாங்களா? ஸோ இட்ஸ் டைம் டு ஷோ த மாஸ் ஏரியா. வாங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்கூல் வில்லா. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இந்த வில்லாவோட அட்டாச்சாக வந்து ஸ்கூல் இருக்கும். இந்த மாதிரி வந்து ரெண்டு இருக்குது, அதில் ஒன்றில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். ஸோ இது இப்படி வெளில போயிட்டு இந்த ரூம் ஆம்பியன்ஸ்லாம் நீங்கள் ரசிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு சம மேட்டரை காட்ட போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க ஃபேமிலியோட நீங்கள் ப்ரைவேட்டாக ப்ரைவசியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த பூல் வில்லா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் ரூமில் தங்கிட்டு அதே வில்லாக்குள்ளே அட்டாச்சிடு ஸ்விம்மிங் பூலில் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஹாய்டி ஹாய்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொன்னா உள்ள விடுவாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு செம்ம ஆம்பியன்ஸ்ல வந்து இந்த பூல் பக்கத்துலயே இருக்கு. அண்ட் பயங்கரமா மழை பெய்யுது, அதோட பூல் அதுல வந்து இதெல்லாம் ஒரு ஆட்டம் போடும் போதே வந்து வேற லெவல் ஃபீல் தான். அண்ட் இங்க இன்னொரு ஸ்பெஷல் வா வந்துருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பயங்கர ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆக்சுவலி இங்க என்னன்னா காட்டு யானை எல்லாம் வருமா. ஸோ நமக்கு லக்கு இருந்துச்சுன்னு சொன்னா இங்க இருக்கும் போது அங்கிருந்து யானை வந்து ஹே அப்படின்னு காட்டினா கூட ஆச்சரியப்படுது கிடையாது. லைவா வந்து யானையை பார்த்துட்டே நம்ம ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிக்கலாம். ஆமாங்க, பூல் வில்லால அந்த பூல் மட்டும் சின்னதா வந்து ரூம்ல இருந்துச்சு பாத்தீங்க. அது மட்டும் கிடையாது, இங்க பின்னாடி பயங்கர பிரம்மாண்டமா இன்னொரு பூல் இருக்கு, அதுதான் இப்ப உங்களுக்கு காட்ட போறோம். கார்டன் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அதை காட்டுவோம். எவ்வளவு பெருசு பாருங்க, கிட்டத்தட்ட அட்ட டைம்ல 100 பேர் கூட உள்ள வந்து நீந்தலாம், அவ்வளவு பெருசுக்கு பிரம்மாண்டமா இருக்குது. சோ வைசாலி சொல்லுங்க, இவங்க ஆல்ரெடி நீந்திட்டு வந்துட்டாங்க. நீந்திட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு ஸ்விமிங் தெரியாத காரணத்தால டயர் போட்டு ஸ்விம் பண்ணிட்டு வந்துட்டேன் நானு. அண்ட் ஸ்விமிங் தெரியலையே, நாம ஸ்விமிங் பூல்ல குளிக்க முடியாதா அப்படிங்கறதெல்லாம் பயப்படாதீங்க. எல்லாம் 4 அடிலயே இருக்குது, 6 அடிலயே இருக்குது, 8 அடிலயே இருக்குது. தெரியாது 4 அடி வேணுமா இருக்குது, 7 அடி வேணுமா இருக்குது, 8 அடி வேணுமா இருக்குது. சோ எல்லாமே இருக்குது. அண்ட் அந்த ஃபவுண்டன் அந்த தண்ணிலாம் வந்து பயங்கரமா வந்து ஒரு என்டர்டெயினரா நம்மள வச்சிருந்துச்சு. சோ நிச்சயமா வந்து இங்க வரும்போது இந்த ஸ்விமிங் பூல்ல வந்து உங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்ப நாங்க நீராட வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ யானைகள்லாம் அங்க நீராடுமா, குட்டி யானைகள்லாம் இங்க நீராடுமா? சோ ஆல்ரெடி வைசாலி நீராடிட்டு போனதை நான் இங்க மென்ஷன் பண்ணாங்க, நான் நார்மலா சொல்றேன். சோ வாங்க நம்ம நீராடுவோம். ஓகே 3, 2, 1 and yay! கிரிக்கெட் மேட்ச் பெவிலியன்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். ஆஹா, சோ இதுதான் வந்து விவிஐபிஸோட பெவிலியன் பாக்ஸ். அடடா, ஓகே. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோலி 100 அடிச்சுட்டு பேட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இந்த டஸ்கர்ஸ் அண்ட் பைப் ஆஃபீஸோட பெரிய பிரச்சனைங்கிறது வந்து இவ்வளோ பெரிய ஏரியா, இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ அம்யூனிட்டிஸ் அண்ட் எக்கச்சக்கமான விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 3 நாள் வந்து இருந்தால் கூட உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிறது வந்து ஆக்சுவலி கஷ்டம்தான். அந்த அளவுக்கு இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து இதை அனுபவிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் அப்படியே அந்த கேட்லேருந்து வெளில வந்தால் தெரியுறது. பயங்கர சீனரி பயங்கரமாக இருக்குது. சாயந்தரத்தில் கண்டிப்பாக காத்தடிக்கும். பட் இருந்தாலும் இந்த இடத்த உங்களுக்கு காட்டியாகணும்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் இங்கே யானையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யானையோட டங்கு தான் அது அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுனால இது மாடு தான், அது யானைலாம் ஆனால் வருமா? ஸோ அது நாங்கள் வருமானு நைட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், பார்ப்போம் அதுதானே. ஸோ இது பக்கத்துலேயே தான் ரெசார்ட்டு, நம்மளுக்கு ரெசார்ட்லேருந்தே பயங்கர ஒரு நல்ல ஒரு வியூ. சீரியஸ்லி இங்கே வந்து ஃபேமிலியோடு தங்கும்போது பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. தாத்தாக்கெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை, பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கான கஷ்டம் என்னமோ வேணால் இருக்கலாம், பட் வந்து எண்ட் ஆஃப் த டே இது ஒரு சரியான ஒரு இடம். ஒரு 1 டே வந்து ஃபோனில் நெட்ஒர்க்கும் இல்லை, பட் அதை பற்றி கவலையும் இல்லை. அதனால் வந்து ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடவும் வரலாம், ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு 1 or 2 டேஸ் இங்கே தங்கிட்டு போனால் பயங்கர ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக.
எல்லாமே வந்து ஸ்னேக் அண்ட் லேடர், அதாவது இந்த பறவை பார்த்து வந்து உட்காந்து விளாடி பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி வந்து நம்மளுடைய அந்த பிளேயர் ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து கொஞ்சம் பெருசாக பார்த்தீங்க. இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளவு பெரிய பறவை பார்த்த வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. பாம்பு குச்சி குச்சி ஓடுது. இந்த மாதிரி இன்னும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம், இன்னும் எக்கச்சக்கமாக பின்னாடி இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் ஆடி ஆடியே நாங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மற்ற இடத்தையும் காட்டுறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நிச்சயமாக சொல்கிறோம், நீங்கள் கப்புளாக யங் மேரீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு எல்டர்லி இவங்கள மாதிரி வயசான கப்புளாக இருந்து உங்களுக்கு வந்து பெரிய குழந்தைலாம் இருந்தாலும் சரி, எங்களை மாதிரி ஸோ நிச்சயமாக வரலாம். ஸோ உங்களுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே ஒரு 2-3 days வந்து ரொம்ப ஃபில்டாக இருக்குது. Do come and enjoy. So, இதை நாங்கள் ஏன் பர்சனலாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து எல்லாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி செட்டப் இல்லையா. ஸோ எங்கள் வீட்டில் எல்லா ஏஜ் குரூப்லேயும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லாருக்குமே வந்து இது ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. அம்மாவாகட்டும், நிலநவிழனாகட்டும், எங்களுக்காகட்டும், எங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இடமும் இங்கே நிறைய இருக்குது. கூடவே வராங்க, அதனால எங்களால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இல்லனா நாங்க பசங்க எல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன நாளா போலாம் பாய் சொல்றா. நான் சொல்லிட்டு இருந்தேன் கப்புளா வரவங்களும் இருப்பாங்க, சில தனிமை விரும்பிலாம் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன தொலைநோக்கு பார்வையில என்ன செய்ய என்ன மாதிரி கவிதை எல்லாம் எழுதுவாங்களே, அந்த மாதிரி பாருங்க. அந்த தனிமை விரும்பி அங்க ஒருத்தர் உட்கார்ந்து பாருங்க, பண்ணலாம் என்ன செய்யலாம். சோ அடுத்து வாழ்க்கையில நமக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, ஏன்னா அதான் ஆல்ரெடி ஆயிடுச்சுடா. இருக்கிற கல்யாணத்தை எப்படி பக்கமா நம்ம வச்சுக்கிறது, பிரச்சனை வராம பாத்துக்கிறது. சோ இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும்னு நினைச்சாலும் இங்க வந்தீங்கன்னு சொன்னா பீஸ்ஃபுல்லா யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம். சோ பாத்துட்டு இருக்கவங்க எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கு கீழே கமெண்ட்ல இருந்து, இந்நேரம் நீங்க பண்ணிருக்கணும். ஐயோ செம்மையா இருக்குல்ல வியூ. சோ என்னோட கோ பார்ட்னரையும் கூப்பிட்டுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போறோம். அது என்னன்னு ஒண்ணுனா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. காதல் என் காதல் அது கண்ணீரில போச்சு, அது போச்சு மல தண்ணீரில. சோ மக்களே, சான்ஸ் இல்ல. ஆக்சுவலி எங்க பின்னாடி இருக்கிறதுலாம் வந்து இந்த யானைகள் வரும் இடம் தான். சோ டைரக்டா ரூமுக்கு ஆப்போசிட்ல வந்து இந்த ஃபாரஸ்ட்ங்கும் போது பயங்கரமா இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று என்னன்னா, இந்த மலை, இந்த டீ, ஸோ இந்த காம்போ வந்து அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த டஸ்கர்ஸ் ஹில் பை பாப்பிஸ்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த டஸ்கர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தந்தம். ஸோ யானை தந்தம் தான் வந்து இதோட நேம். ஸோ எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தாலேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஈவன் வந்து பெப்பர் போட்ட பாட்டில் முதற்கொண்டு வந்து யானை தந்தத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இது ஃபுல்லாகவே ட்ரைபல் ஏரியா. ஒரு ஃபீலே வந்து நமக்கு வந்து ஒரு புதுமையா ஒரு மாதிரியான ஒரு ஃபீலு. அண்ட் மூணாவது விஷயம் வந்து, ஐயப்பனும் கோஷியும் படம் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இந்த இடத்துல தான் வந்து பிருத்திவிராஜ் சார்லாம் வந்து தங்கியிருந்திருக்காங்க. ஸோ பயங்கரமா இருக்கு, பார்க்கவே ஒரு வேற லெவல். மூலம் அவங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் ஆகட்டும், மற்றபடி அவங்க ஒவ்வொரு விஷயங்கள் பண்றதாகட்டும், யூனிக்கா அந்த ஒரு பயங்கர வந்து பெக்குலியரா அவங்க வந்து சூஸ் பண்ணி அதை வந்து பண்ணிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப வந்து பிரமிப்பா இருக்கு. அண்ட் ஃபேமிலியோட இந்த இடம் வந்து பயங்கரமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப பிரைவசியா, உங்களுக்கு எந்த தொலைமையே கிடையாது. நீங்க பாட்டு வரலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸோ ஒரு அவங்களுக்கான ஒரு பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். முக்கியமா மழை காலம், வெயில் காலம், பனிக்காலம், எந்த காலத்துல வேணாலும் நீங்க இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா இங்க எல்லாமே ஒரே காலம் தான். ஸோ எல்லாமே இதே மாதிரி பிளசண்டான ஒரு கிளைமேட்ல ரொம்ப சில்லுன் இருக்கு. சின்ன சின்ன டிசைனிங் ரெயினை கூட என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நிலநவிழன் ஃபுல்லா ஆட்டம் போட்டு, என்னடா வீடியோலயே அவங்க இல்லைன்னு நினைக்காதீங்க, செம்ம ஆட்டம் போட்டு டயர்டா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஆமா. அண்ட் முக்கியமா அப்ப எதுக்கு நீங்க குடையில இருக்கீங்கன்னு கேட்டா, நாங்க தண்ணியிலே தான் நடந்துட்டு இருந்தோம் எல்லாரும். சோ இதுக்கு மேலே தண்ணியில நாங்க நனைஞ்சோம்னு சொன்னா ஜலதோஷம் வந்துடும் சொல்லிட்டுதான் நாங்க குடை பிடிச்சி நிக்கிறோம். ஆமா. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும்
மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. எங்க பால் போனாலும் அரவிந்த் ஓடி ஓடி பொறுக்கி போடுவான். அண்ணா அண்ணா பால் போட்டா பவுலு அம்மா தோனி தோனி சொல்ல எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு வாங்க போய் சாப்பிடலாம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது.